சினிமா துறை அப்படின்னு சொன்னாலே கிசு கிசு இல்லாமல் இருக்காதுன்னே சொல்லாங்க. அந்த அளவுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே சினிமா துறையில் கிசு கிசு வரதான் செய்யும். அந்த மாதிரி கிசு கிசுலாம் ஒரு சில பேர் வந்து பர்சனலாக ஏற்றுக்கிட்டு வந்து பத்திரிகையாளர்கிட்ட பகிரங்கமாக வந்து பேட்டி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை பற்றி எவன் சொன்னால் என்ன, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழ்வாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து சினிமாவில் வந்தால் தான் வந்து வேறு லெவல் வைரல் ஆகி அது கான்ட்ரவர்சியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்து இப்போ வரைக்குமே பயங்கரமாக கான்ட்ரவர்சியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது திருமணம் மூணாவது திருமணம் பண்ணுற நடிகர்களை பற்றி தான். அந்த மாதிரி ஒரு நடிகர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் வேறு யாரும் நம்ம உலகநாயகன் கமல் சார் தான். காதல் மன்னன் அப்படி சொல்லி பேர் எடுத்த ஜெமினி கணேசன் சாருக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அந்த காலகட்டங்களிலே வந்து முத்த காட்சிகளுக்கு பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தவர் தான் நம்ம கமல் சார். கமல் சாரை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை ஏற்பட்டாலும் பெருசாக பெண்களுக்கு வந்து அதிகமான காதல் ஏற்பட்டிருக்குனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு காதல் மன்னனாக வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் நம்ம கமல் சார். அவரோட படங்கள்லாம் வந்து இப்போ வரைக்கும் இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இயக்குனர் ஆகிறதுக்கும் சரி நடிகர் ஆகிறதுக்கும் சரி பயங்கரமான உந்துகோலாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக டேலண்டட்னே சொல்லலாம் கமல் சார். அவர் சினிமா துறையில் மட்டும் கிடையாது, சினிமா துறையில் என்னென்னலாம் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே பூந்து விளையாடுவார்னு சொல்லலாம். குறிப்பாக சொன்னால் டான்ஸ் ஆடுறதுலையும் அவருக்கு தெரியும், மியூசிக்கும் தெரியும், திரைக்கதை வசனமும் எழுதுவார், டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணுவார். இந்த மாதிரி இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னு தேவைப்படும். அது வந்து குடி தம்மு அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் பெண்கள் இடத்திலும் சில விஷயங்கள் இருக்கும் அல்லவா, அதுக்காக வந்து கூட அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலிச்சு திருமணம் பண்ணது ஒரு டான்சர் தான், அவங்க வந்து பயங்கரமான பரதநாட்டியம் டான்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமா துறையில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ஹீரோயின் கூட வந்து பாட்டு பாடுற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய சீன்கள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படின்றத நம்மளால் கவனிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டான்சரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து டைவர்ஸ் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியா அப்படின்னு ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார், அவங்களையும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டார். ஆல்ரெடி கமலஹாசனுக்கு வந்து கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுமே வந்து சரிகா வந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷரா ஹாசன். அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க அம்மா மாதிரியே இருப்பாங்கன்னே சொல்லலாம். அவங்க அம்மா வந்து கமல் சாருக்கு வந்து ஒரு ஆடை வடிவமைப்பாளர் தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து வேற லெவல் டேலண்டான ஒரு பர்சன் தான். என்னதான் கமல் சாருக்கு வந்து முதல் திருமணம் வந்து தோல்வியில் அமைஞ்சாலும் அவங்களுக்கு பிறந்த ஸ்ருதி ஹாசனை வந்து தன்னோட பிள்ளையே இப்போ வரைக்கும் நல்லாவே வளர்த்துக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேரோட பிள்ளையும் வந்து வேற லெவலில் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்க டைம்ல கமல் சாருக்கு வந்து ஒரு சரிகா அவங்க கூட வந்து ஒரு பிரிவு ஏற்படுது. அந்த பிரிவு மூலியமாக வந்து அவர் ரொம்பவே வந்து மனக்கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு நண்பனாக அதாவது ஒரு நண்பியாக வந்து உதவி செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை கௌதமி தான். கௌதமி பற்றி உங்களுக்கே தெரியும், நிறைய படங்கள் கமல் சார் கூட நடிச்சிருப்பா, அதுவும் நம்மவர் படத்துலலாம் வேறு லெவலில் க்ளோஸ்லி நடிச்சிருப்பாங்கன்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு நண்பனான ஒரு நண்பியாக வந்து ஹெல்ப் பண்ண கௌதமி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா கமல் சார்கிட்ட வந்து ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனாலும் ரெண்டு பேருமே ஒன்றாவே போக ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இன்டர்வியூலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து கௌதமி வந்து கமல் சார்கிட்ட பயங்கரமாக க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் கௌதமியும் கமல் சாரும் பிரிஞ்சிட்டாங்க. ஏன் பிரிஞ்சாங்க எதுக்கு பிரிஞ்சாங்கன்னா தெரியல. இவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டு ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் என்னடா நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து இதுக்கு நடுவில் வந்து ஒருத்தங்க கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. அது யாருன்னு கேட்டால் நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. சத்தியமாக சொல்கிற நியூஸ் படிக்கும்போது எனக்கே ஷாக் ஆச்சு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பழகி சிம்ரன் கூட தான் நம்ம தலைவர் கமல்ஹாசன் வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதே இவர் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல பெண்கள் கூட லிவிங் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் சினிமா துறையிலே ரொம்ப சாதாரண விஷயம்ன்றதுனால கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் பழகியிருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த பழக்கம் வந்து ரொம்ப டீப்பாக போய் சிம்ரன் வந்து ஓகே சார் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேச்சு எடுத்தோன்னே ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லி கல்யாணம் ஆல்ரெடி ரெண்டு கல்யாணம் பண்ணி என்னால் தாங்க முடியல மூணாவதாக ஒரு கல்யாணமாக சொல்லிட்டு அப்படியே சிம்ரன் வந்து கழட்டி விட்டு சந்தோஷமாக வந்து இப்போ இருக்காருனே சொல்லலாம். அதுக்கப்புறம் சிம்ரனும் ஓகே இவர் நமக்கு கல்யாணத்துக்கு செட் ஆக மாட்டார்னு சொல்லி வேற ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அவங்களுக்கு ரெண்டு பசங்களும் இருக்கா, அவங்களும் ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இந்த மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலே போதும்னு சொல்லி அவர் உணர்ந்ததுக்கு மிக மிக காரணம் வந்து அவர் முன்னாடி பண்ண திருமணம் தான். திருமணத்தில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவர் கடைசி வரைக்கும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருப்பார் அப்படின்னு நம்ம நம்பலாம். அது மட்டும் கிடையாது, அவங்களோட பொண்ணுங்க கூட வந்து அடிக்கடி அவுட்டிங் போகிறது அவங்க பொண்ணுங்களை வந்து சமைச்சு கொடுக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை சினிமாலையும் அவங்க வீட்லேயும் வந்து அழகாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இது மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திருமணம் பண்ணலாம், அதாவது சினிமாக்காரங்க திருமணம் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனையில் போய் தான் முடியும் சொல்லி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போவும் கடைசி வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு செட் ஆகாது, அதனால் திருமணம் பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்டிங்கில் வாழணும் அப்படின்றத நம்ம கமல் சார் வாழ்க்கையை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.